Good morning, children. Welcome to our new session. In this session, we are going to continue the remaining concepts in the lesson number 5. So, we ended in contribution of omnipresent theosophical movement. So, now we are going to discuss about in this session anti-caste movements, Islamic reforms, Parsi reform movement, Sikh reform movement, and the social reformers of Tamil Nadu. These are the 4 topics which we are going to discuss in this session. So, anti-caste movements means, so there is a caste issues which were going in India and in some other parts, interior parts of India. So there is a caste based issues which were going interior and some other parts of the India. For that, some of the reformers from different states, they were revolting or reforming or trying to bring the changes in the caste issues or caste problems. So that's what we are going to see in the concept of anti-caste movements. So anti-caste movements are nothing, so in the jadi mano, ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாதியிலோ ஒரு ஜாதி மதத்திலையோ ஏதோ ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ரிலீஜியிலையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ லோ கேஸ்ட் இருக்கவங்க ஹையர் கேஸ்ட் கிட்ட வரக்கூடாது, ஹையர் கேஸ்ட் இருக்கவங்க லோ கேஸ்ட் போகக்கூடாது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுற ஒரு அமைப்பு, ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஒரு விஷயம்தான் இந்த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜோதிபா ஃபூலே இஸ் த பர்சன் ஹூ ஸ்டார்டட் த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் 1827 இன் மகாராஷ்டிரா. ஸோ இஸ் சீஃப்லி நோன் அஸ் த ஒன் ஆஃப் த பிரைம் ஆர் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் who fought against the non-Brahmin movements. And also he opened first school for untouchables. So he, that means untouchable means the low status people or lower class people. They are known as untouchables. For them he opened a school, and also he is the earliest leader who is fighting against the non-Brahmin movements. And also he launched a society or samaj that is known as Satya Shodhak Samaj. In English it is called as Truth Seekers Society in 1870. So which is a mass movement against the non-Brahmins. That is also converted into as a self-respect. So non-Brahmin masses to self-respect and ambition. ஸோ நான் பிராமின்ஸ்னா, ஒரு பக்கம் இந்த பிராமணர்கள் வந்து சில தாழ்த்தப்பட்ட மக்கள்களை குடும்பம் பண்ணுவாங்க, கஷ்டங்கள் கொடுப்பாங்க, ஏதாவது தொழில்கள் ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் சேவர்ஸ் காமிப்பாங்க டே டு டே லைஃப்பில். பிராமின்ஸ் மட்டும் இல்லாமல் சில வேற அதர் கம்யூனிட்டிஸ், வேற அதர் ரிலீஜியஸ் சேர்ந்த மக்களும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களை கஷ்டம் கொடுக்குறாங்க, அவங்க எதிர்த்து போராட்டம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சத்யசோதக் சமாஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜோதிபா ஃபூலே அப்போஸ் த சைல்ட் மேரேஜ் அண்ட் சப்போர்ட் த விடோ ரீமேரேஜ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணனா, இந்த குழந்தை திருமணத்தை எடுத்து போராடினாரு, அண்ட் தென் ஹீ சப்போர்ட்டட் த விடோ ரீமேரேஜ். அது மட்டும் விதவைகளுக்கான மறுமணத்தை இவர் சப்போர்ட் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து சாவித்ரிபாய் ஃபுலே, இவங்க வந்து ஜோதிபாய் ஃபுலேவுடைய மனைவி. ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இவங்க வந்து
डिप्रस्ड क्लास लो क्लास पीपल्स वुमेंस सपोर्ट पड़ी मेल को அதுக்கான விஷயங்கள ஈடுபட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதுல அவங்க இறந்தாங்க. அது மட்டும் இல்லாம விடோஸ் தோஸ் ஹூ ஆர் வித்தவுட் ஹோம் அண்ட் ஆர்ஃபனேஜஸ் ஃபார் த விடோஸ் வித்தவுட் ஹோம் அண்ட் ஆர்ஃபனேஜஸ் ஷி ஓபன் ஃபார் திஸ் டூ குரூப்ஸ் ஆர்ஃபன்ஸ் அண்ட் ஹோம்லெஸ் விடோஸ் விதவையான விடோக்களுக்காக வீடுகள் ஒரு ஹோம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சில அனாதையாக இருந்த பெண்கள் குழந்தைகளுக்காகவும் சில ஹோம்ஸு ஆர்ஃபனேஜ் மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிரிட்டிஷோடைய ரூலை வந்து அவங்க வரவேற்றாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இவங்க லோவர் கேஸ்ட் பீப்புளும் மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு பிராமின்ஸோ இல்லை மற்ற கேஸ்ட்ல வந்து அந்த பிரிட்டிஷோடைய ரூல்ஸ் வந்து லோவர் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால் 19th century இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் காலகட்டங்களில் இருந்த ஒரு முக்கியமான பெண் போராளி பெண் லீடர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்லேவர்ன்ற ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தாங்க. அதை வச்சு அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய நிறைய விஷயங்களை மற்ற இடங்களுக்கு இருந்த பரப்புனாங்க. ஸோ இதோட இவங்க கான்செப்ட் முடியுது. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாராயணகுரு. ஸோ இந்த நாராயணகுரு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் பார்ன் டு அ புவர் பெசன்ஸ் இன் கேரளா. ஸோ கேரளாவில் இருக்க ஒரு ஏழைப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கவிதை ஆசிரியர், அதுக்கப்புறம் ஸ்காலர், ரிசர்ச்சர், மலையாளத்தில் நிறைய சான்ஸ்கிரிட்டே நினைக்கணும் அந்த ரெண்டு மூணு மொழிகளில் மிகப்பெரிய சிறந்த வல்லுநர் இருக்கு. டியூரிங் ஹிஸ் டேஸ் ஹி ஹேட் clashes. He had a so once he was moving to the temple or public streets or public tanks and the wells and education institutions, so that were prohibited. So in the mari taaltapatta family la irundhu ஒரு யாரோ ஒருத்தவங்க போயிட்டு ஒரு கோவிலுக்குள்ளேயோ இல்லை பொது இடங்களுக்குள்ளேயோ இல்லை பப்ளிக் டேங்க்ஸு இல்லை ஸ்கூலு காலேஜ் எங்கேயோ போனாங்கன்னா அவங்கள வந்து தடை செய்யப்பட்டாங்க. அவங்களால உள்ளாலே அனுமதி இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த காரணத்தை கொண்டு இவர் அந்த எல்லா விஷயங்களையும் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தார். அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹி ஸ்டார்டட் அண்ட் சப்போர்ட்டிங் த லோ கிளாஸ் கேஸ்ட் அண்டு லோவர் கேஸ்ட் அண்ட் லோவர் ஸ்டேட்டஸ் பீப்புள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லோவர் கேஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, அண்டர்வேர்ஸ் மட்டும் போட்டிருக்கணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் நிறைய நடந்து அப்போ கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துட்டது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுடைய இந்த லோவர் கேஸ்டில் இருக்க எல்லா மக்களையும் மேலே கொண்டு வரணும், அவங்க லைஃப்பை அப்ளிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் நான் பண்ணி இதுக்காக போராட ஆரம்பிச்சாரு. இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கூட இதுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈ ஸ்டார்டட் இயர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். இட்ஸ் அ ஆர்கனைசேஷன் ஆர் அ ஸ்மால் அசோசியேஷன் விச் வாஸ் ஸ்டார்டட் டு அப்லிஃப்ட் த டிப்ரெஸ்ட் கிளாஸ். ஸோ அந்த அசோசியேஷன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணார், அந்த ஆர்கனைசேஷன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இந்த லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸை மேலே கொண்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க அனுமதி கிடைக்கணும், எல்லோரும் போகணும் எல்லோரும் வரணுங்கிற அந்த விஷயத்த எதிர்த்து போராட்டத்தில் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா இந்த ஸ்டேட்டில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டரு. இவர் கூட யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா குமரன் ஆசான், டாக்டர் பால்பு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஐடியாஸு அவருடைய ஐடியாஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த போராட்டத்துக்காகவும் இந்த போராட்டங்கள்லாம் மீட் எடுக்கிறதுக்காகவும் இந்த லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸை மீட் எடுக்கிறதுக்காகவும் இவங்களுடைய ஐடியாஸும் அவருடைய ஐடியாஸுமே இவங்க ஒன்றா சேர்த்து அவர் போராடினார் லோவர் கேஸ்ட்டு பீப்புள்ஸ்க்காக. ஸோ இதோட நாராயணகுரு கான்செப்ட் முடியுது. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயன் காளி. ஐயன் காளி என்ற பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இது முன்னாடி பார்த்த லீடரும் ஃபார்ம் பண்ணுறோம்.
இப்போ பார்க்குறோம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த இன்சிடர் கேரளாவில் நடந்த இன்சிடென்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தா, இ வாஸ் பார்ன் இன் 1863 அட் பெங்களூர் இன் திருவனந்தபுரம் இன் த பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூர். ஸோ இ வாஸ் பார்ன் இன் த ஸ்டேட் ஆஃப் திருவாங்கூர் இன் திருவனந்தபுரம் அட் பெங்களூர் இந்த இயர் 1863 இ வாஸ் பார்ன். ஸோ இ ஃபேஸ் எ டிஸ்கிரிமினேஷன் அஸ் எ சைல்ட் turned into a leader of anti-caste movement and who fought later for basic rights including access to public spaces and entry to school. So he was a child, he faced a discrimination not to enter into a temples or public places or public property access and also entry into the schools. So every number Narayanan paathum adhe mari na ivarum paathina ஒரு லோவர் கேஸ்டில் இருந்ததாக இருப்பார். அதனால் இவர் வந்து கோவிலுக்குள்ள அனுமதி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸு காலேஜஸு பப்ளிக் ப்ளேஸ் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ இவருக்கு காலப்போக்கில் இவர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஹி க்ரோன் அப் அண்ட் ஹி ஸ்டார்டட் அண்ட் தட் இன்சிடென்ட் மேட் இன் டு ஃபைட் ஃபார் த பேசிக் ரைட்ஸ் டு என்டர் ஆர் ஆக்சஸ் த பப்ளிக் ஸ்பேசஸ் அண்ட் என்ட்ரி டு ஸ்கூல்ஸ். ஸோ இவர் எப்படி இந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவருடைய ரோல் மாடல் இவர் யார் இன்ஸ்பைர் பண்ணதுன்னா ஸ்ரீ நாராயணன் குரு தான் இவரை ஐயங்காரியை இன்ஸ்பைர் பண்ணது. அவர் யார் அவர் வழிகாட்டி யார் பார்த்து அவர் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் குரு பார்த்தா இந்த விஷயம் ஃபாலோ பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ஐயங்காரி ஃபவுண்டட் சாது ஜனா பரிபாலன சங்கம் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர் இன் 1907. ஸோ 1907 ஸோ இந்த புவர் பீப்புள்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணார். தட் இஸ் நோன் அஸ் சாது ஜானா பரிபாலன சங்கம் அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ள என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் சர் சையத் அகமத் அலி கான், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் முஸ்லீம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியில் பிறந்தவர், ஒரு புனித ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா சையத் அகமத் கான். ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா, டியூ டு த லேக் ஆஃப் எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன், இங்கிலீஷ், என்டையர் Muslim community and Muslim religion got underdeveloped. So we don't have any progresses in our life and in our society. So Sir Syed Agamal Khan என்ன சொல்ல வரார்னா, ஒரு வெல்வெஸ்டர்ன் ஃபேமிலியில் பிறந்த ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தவர், இவர் என்ன சொல்கிறாரு, அக்செப்ட் ஆர் பிரிங் மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் அக்செப்ட் த வெஸ்டர்ன் எஜுகேஷன். அதுக்கப்புறம்னா அதனால தான் நம்மளுடைய முஸ்லீம் சமுதாயத்தோட மக்களோட வாழ்க்கை தரம் வந்து மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வருகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் வந்து இது இல்லாததால ரொம்ப பேக்வர்டாக பின்தங்கிட்டாங்க, பின்னடைஞ்சு ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீம்ஸ் ஹாவ் டு ஹாவ் அ பாண்ட் ஆர் ரிலேஷன்ஸ் வித் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ தென் ஓன்லி த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆர் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் முஸ்லீம்ஸ் வில் பி சேஞ்ச் ஆர் அப்லிஃப்டட் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. ஸோ நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் கிடைச்சா நம்மளோட லைஃப் முஸ்லீம்ஸ் லைஃப் மாறிடும், அதுக்கப்புறம் வெஸ்டர்னைசேஷன் கிடைச்சா நம்ம லைஃப் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட நம்ம டையை போகல, இந்த முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி எல்லாமே வந்து அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன் இருந்தால் நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறும், நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும்ன்றத இவர் சொல்கிறாரு. ஸோ கடைசியில் இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட தலைமையில் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா அலிகார் மூமெண்ட். ஸோ இதுதான் வந்து அலிகார் மூமெண்ட்டு. ஸோ எதுக்கு இந்த இடத்துக்கு அலிகார் மூமெண்ட்னு பேர் வச்சாங்கன்னா, ஸோ இந்த முஸ்லீமுக்குன்னு ஒரு காலேஜ் ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணனால அலிகார் மூமெண்ட்டு, அந்த காலேஜ் பேரும் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்ற பேர் இருந்ததுனால அந்த மூமெண்ட் பேரையே முஸ்லீமுக்குன்னு தனியாக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அந்த இமேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அந்த இடத்துலையே அந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால் இந்த மூமெண்ட் பேர் அலிகார் மூமெண்ட்னு வச்சாங்க. இந்த இயர் 1875 ஹி ஃபவுண்டட் எ முஸ்லீம் எஜுகேஷன் காலேஜ்
அது காலப்போக்கில் வளர்ந்து பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இன்றைக்கும் அந்த யூனிவர்சிட்டி இருக்குது, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தியோபந்த் மூமெண்ட். தியோபந்த் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம சார் சையத் அகமது கான் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் கொண்டு வாங்க, வெஸ்டர்னைஸ் பண்ணுங்கள், பிரிட்டிஷ் கூட டயர் போயிருக்கேன், அப்போ தான் நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டியோடைய ஸ்டேட்டஸ் மாறும், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் இவர் இந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ணுறதா, இவர் ரிஃபார்ம் பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்காரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ், ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ்னா அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய மத சம்மந்தப்பட்ட விஷயங்களை பக்காவும் பர்ஃபெக்டாகவும் ஒரிஜினலாக ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேறு விஷயங்கள் இந்த மாதிரி சார் சையத் அகமது கானுடைய கொள்கைகள் நம்ம பின்பற்றினாலும் நம்ம மதத்தை நம்ம மீறுறோம், நம்ம நம்ம மதத்துடைய மக்கள் நம்மளோட புனிதம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க எதிராக என்ன பண்ணுறாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தியோபந்த் மூமெண்ட். ஸோ இதோட தேர்வு மட்டும் முடியுது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 19th சென்ச்சுரியில் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் ஃபுர்தோன்ஜி நவ்ரோஜி அப்படின்ற ஒரு ரிஃபார்மரு மும்பையில் இந்த பார்சி கம்யூனிட்டிக்காக அவங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஜனுக்காக அவங்கள அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டு பேர் தான் பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரஹுன்மாய் மஸ்தியான் சானான் சபான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த சபா பேர் பார்த்தீங்கன்னா பார்சிஸ் ரிஃபார்ம் சொசைட்டி இங்கிலீஷில், 1851 அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஸ் கோஃப்தா த ட்ரூத் டெல்லர் அப்படின்ற ஒரு வாய்ஸ் மூமெண்ட்டு. வாய்ஸ் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் மேக்ஸெல்லாம் எப்படி சர்க்குலேட் பண்ணி அவங்க விஷயங்களை பரப்புகிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ட்ரூத் டெல்லர்ன்ற ஒரு வாய்ஸ் மூலிமா இவங்களுடைய கொள்கைகளை எல்லா மக்களுக்கும் பரப்பி அந்த பார்சி மூமெண்ட் மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படின்னு போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, குழந்தை திருமணத்தையும் அதுக்கப்புறம் இந்த ஜாதகம் பார்த்து மேரேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த குழந்தை திருமணத்தை ஃபுல்லாகவே வந்து எதிர்த்து போராடுறாரு. கூடவே பார்த்தீங்கன்னா இவர் கூட இந்த கம்யூனிட்டிலேருந்து மிகப்பெரிய இந்தியாவுக்கு தேவையான ரெண்டு மூணு லீடர்ஸும் உருவானாங்க. காங்கிரஸ்லேயும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லையும் அவங்க முக்கிய பதவியில் இருந்தாங்க. அது யாராக பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா மேத்தா அண்ட் தின்ஷா வாச்சு. ஸோ திஸ் டூ இம்பார்ட்டன்ட் ரிஃபார்மர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஃப்ரம் பார்சி கம்யூனிட்டி தி கேம் அண்ட் ஸ்டேட் இன் த நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஃபைட் ஃபார் த இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதோட பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் முடியுது. அடுத்த மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக் ரிஃபார்ம் மூமெண்ட். சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக் ரிஃபார்ம் மூமெண்ட் ஆர் நிராங்காரிஸ் அண்டு நம்தாரிஸ் மூமெண்ட். ஸோ இந்த சீக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாபா தயாள் தாஸ். சீக்கின மக்களுக்கு நடுவில், ஸோ அமங் த சீக்ஸ் ஆஃப் பஞ்சாப் பாபா தயாள் தாஸ் ஹூ ஃபவுண்டர் த நிராங்காரி மூமெண்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் emphasized the worship of God as a nirankar formless, which means, so the Baba Dayal Das stressing and emphasizing the worship of God as a nirankar formless. Formless means there is no shape or no any other image. So he is insisting that there is no shape for God. So God is a formless, that is known as nirankar. So and also he rejected the practice of ideal worshiping, and also so he is suggesting that meat eating and liquor consumption are prohibited according to his principles and his philosophies. So the Guru Nanak, Adi Granth, two important Sikh leaders, they have insisted something. So against this, he is reiterating the prohibition on meat eating and the liquor consumption. So avungalude kolpadavali ivungalude kolpadavali konjam சில விஷயங்களை சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு அதில் முக்கியமான
என்ன சொல்றாரு பாத்தீங்களா குடிபொருள் அதுக்கப்புறம் மாமிசங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நிரந்தரகாரி மூமெண்ட் மூலிமா இவர் உணர்த்துறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நாம்தாரி மூமெண்ட் ஸோ இதான் நாம்தாரி மூமெண்ட் ஸோ அனதர் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்மர் பாபா ராம்சிங் இவர் தான் இந்த மூமெண்ட்டை லீட் பண்ணுறாரு இவர் என்ன லீட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சீக்ஸும் அவங்களுடைய முக்கியமான ஒரு சில விஷயங்களை அவங்க கூடவே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்பு அவங்களுடைய லத்தி அப்படிலாம் வச்சுருந்தா அவங்க வந்து பரிசுத்தமான ஒரு சீக்கியர்கள் அப்படின்னு ஸோ நாம்தாரி மூமெண்ட்டுடைய லீடர் பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் அவர் தான் வந்து அந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறாரு எதனால் லான்ச் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் வந்து மிகவும் முக்கியமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே வந்து கத்தி போன்ற ஒரு சில பொருட்களை இந்த கேப்பு இந்த தாடி வச்சுருந்துட்டு இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க பரிசுத்தமான சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம்தாரி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு அது கூடவே அவர் என்ன விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்னா டவுரி சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அவர் எதிர்த்து போராடுறாரு அது கூடவே பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் எடுத்து போராடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் எல்லாருமே சமம் எப்படின்னா அந்த லத்தியை கூட வச்சுருந்தோம்னா ஆண் பெண் எல்லாருமே சமம்ன்ற ஒரு விஷயத்த அந்த லத்தி கையில் வச்சுருந்தா அவங்க எல்லாருமே சமம்னு நினைக்கிறாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் ஃபாலோ பண்ண சொல்கிறார் அது மட்டும் பார்த்தீங்கன்னா விடோரி மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிட் பண்ணுறாரு டவுரி சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறாரு ஆண் பெண் எல்லாருமே சமம்ன்ற விஷயத்தையும் அவர் அந்த மூமெண்ட் மூலிமா தெரிவிக்கப்படுறாரு ஆரிய சமாஜ் இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ்லாம் உள்ளே வந்தால் இவங்களோட சீக்கிய மதம் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு ஒரு என்னத்தை கருத்தில் வச்சுன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அம்ரிஸ்டரில் ஒரு பொற்கோவில் அமைக்கிறாங்க சிங் சபா ஆஃப் அம்ரிஸ்டர் ஸோ அவங்க மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அமைக்கிறது இந்த மூமெண்ட்டுடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சீக்கிரஸில் வந்து பியூரிட்டி பியூர் ஃபார்மாக வச்சுக்கணும் அப்படின்றதுல தான் இதை பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கூட கொஞ்சம் சப்போர்ட் வச்சுக்கின்னு அந்த சீக்ஸ்க்காக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த காலேஜ் பேர் தான் கல்சா காலேஜ் ஃபார் சீக்ஸ் இன் அம்ரிஸ்டர் ஸோ கடைசியில் சிங் சபா வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் ஆகாலி மூமெண்ட் ஸோ இந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாலி மூமெண்ட் இருக்குல்ல அதை தொடர்ந்து இவங்க அதன் வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னா அந்த நாராயண குரு ஐயங்காலி இருந்தாங்கல்ல அவங்கள தொடர்ச்சி இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படும் ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் இவர் தான் ஸோ இவர் தான் வந்து நிரான்காரி சாரி நாம்தாரி மூமெண்ட்டை லான்ச் பண்ணவர் ஃபவுண்டரு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்தியா ஃபுல்லாக பெங்கால் மற்ற எல்லா ப்ராவின்சஸ்ஸு மற்ற இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ கடைசி நம்ம எங்கே வந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ரிஃபார்ம் வச்சு யார் யார் ரிஃபார்ம் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஸோ சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஸோ வள்ளலார் அண்ட் ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகளார் சேம் ஸோ இ வாஸ் பார்ன் என்ன மருதூர் வில்லேஜ் நியர் டூ சிதம்பரத்தில் இருக்கிற மருதூர் என்ற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காரு ஸோ இவங்க அப்பா வந்து கொஞ்சம் முன்னாடி காலத்தில் இறந்துறாரு இறந்தனால என்ன பண்ணுன்னா இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ராமலிங்க அடிகளார் வள்ளலாரோட ஃபேமிலி எல்லாமே போய் சென்னையில் போய்ட்டு அவங்க பிறந்தருக்கு ஒரு செட்டில் ஆயிருங்க ஸோ இதுவரைக்கும் நடந்திருந்தது டெஸ்பைட் ஸோ அது இல்லாமல் அவருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் வந்து இன் கெயின் ஸோ ஃபார்மல் எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கவும் இல்லை அவர் அதுக்கு போகவும் இல்லை ஆனாலும் ஹி கெயின் இம்மன்ஸ் ஸ்காலர்ஷிப் நிறைய பேருக்கும் நிறைய உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் நிறைய கிடைச்சிது அதை வச்சுட்டு அவர் நிறைய விஷயங்களை பண்ணார் ஸோ என்ன பண்ணாருன்னு நம்ம அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம் ஸோ அவர் என்ன எம்ஃபோசிஸ் பண்ணுறாரு என்ன இன்சிஸ் பண்ணுறாரு என்ன செய்யணும் எப்படி இருக்குன்னு சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன் ஸோ கருணையும் கடமையும் கருணையும் ஒன்றா இருந்தாலே மக்களை நம்ம சந்தோஷமாகவும் எந்த ஒரு உயிரினங்களையும் துன்புறுத்தாமல் வச்சுருக்கணும் அதுதான் வந்து வள்ளலாருடைய ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னா ராமலிங்க அடிகளுடைய முக்கியமான விஷயம் ஸோ கடமையும் கருணையும் ரெண்டுமே இருந்தால் ஒரு மனுஷனையோ ஒரு உயிரினத்தையோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வைக்கலாம்
அப்படின்னு சொல்றாரு ராமலிங்க சுவாமிகளார் ராமலிங்க அடிகள். ஸோ யாராவது அந்த கம்பேஷனோ இல்லை கருணையோ இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லைன்னா சஃபரிங் பண்ணோட காப்பாதுன்னு எண்ணமே இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இதயமோ ஒரு நல்ல மனசோ இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் முக்கியமா ஈஸ்ஷோடு கம்பேஷன் அவருடைய கருணை கம்பேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற செடி பூச்சி மரம் செடி கொடி எல்லாத்துலேயுமே அவருடைய கருணையை காமிக்கிறார். எல்லா உயிரினங்களையும் கருணையை காமிக்கிறது. தட்ஸ் வை ஈஸ் கால்டு ஜீவ காருண்யா. அண்ட் ஆல்சோ ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் ஹி ஸ்டார்டட் சமரச வேத சன்மார்க சங்கம் இன் 1865. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் காலப்பட்டில் அந்த அமைப்பு பேர் மாறுது, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக மாறுது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன அது விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொசைட்டி ஃபார் பியூர் ட்ரூத் இன் யூனிவர்சல் செல்ஃப் அப்படின்றது தான் இந்த மீனிங் சொல்கிறாரு. ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்ல வரேன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கருணையோடையும் கடமையோடையும் ஒரு ஒரு நல்ல ஒரு மனசோட இருக்குன்னு எல்லா உண்மையிலையும் அவர் வேண்டி கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்தவர். அதுக்கப்புறம் நிறைய டொனேஷன்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. அதை வச்சு நிறைய ஃப்ரீ ஃபீடிங் ஹவுசஸ் வடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 24 மணி நேரமும் சாப்பாடு போகிட்டே இருக்கிற ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அட்டு வடலூர் இந்த இயர் 1867. ஸோ எதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் 1866 ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு அதனால இந்த விஷயத்தை அவர் தொடங்கினாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி ரோட் மெனி வால்யூம்னஸ் சாங்ஸ் வேர் கம்பைல்ட் அண்ட் பப்ளிஷ் அண்டர் த டைட்டில் ஆஃப் திருவருப்பாய்ன்ற ஒரு தலைப்பில் அவர் நிறைய பாடல்களை எழுதி அவர் மட்டும் அந்த புத்தகத்தின் மூலியமாக அவர் வந்து நிறைய அதன் மூலமாக எழுதி அதை விளம்பரப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நான் மீட் ஈட்டர் வெஜிடேரியன் பக்கா வெஜிடேரியன் அப்படின்றதையும் அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்களை யாரெல்லாம் அவங்க வந்து கண்டெம் பண்ணாலோ இல்லை ப்ரோஹிபிட் பண்ணாலோ அவங்கள வந்து மறுப்பா என்ற ஒரு விஷயத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பின்பற்றி அவருடைய விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு சேரணும், எல்லா உயிர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எல்லா மக்களும் கஷ்டப்படாமல் இருக்கணும், லோக்கலாக சமாசிக்கலாம், பூச்சி செடி மரம் பொடி எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தது தான் ராமலிங்க சுவாமிகள் ஆர் வள்ளலார் ஆர் ராமலிங்க அடிகள். ஸோ 1823 பிறந்தார், 1874 காலமாயினார். ஸோ இதோட இவருடைய கான்செப்ட் முடியுது. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is the last and final concept of fifth lesson, Pandit Ayodhyadasar. So forerunner to Dr. Baba Sahib Ambedkar. So Ambedkar munnadi seri avar arthu seri Ambedkar munnadiye ivar enna pannirukkaru thaalpatta makkalukagavum poraadnaru. Ivaru dhaan vandu ஈவே ராமசாமி அப்படின்லாம் ஈவே பெரியார அரசியல் என்ற விஷயத்தில் உள்ள நுழைச்சாரு. அதனால இவர் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் புத்திசம்குள்ள இந்தியாவை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள புத்திசம் கொண்டு வரல, இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற புத்திசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணார். இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள்ல பண்டிட் அயோத்திதாசர் ஈடுபட்டிருந்தார். ஸோ பண்டிட் அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ் ஸ்காலர், தமிழ் ரைட்டரு, சித்தா மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு பத்திரிகை எழுத்தாளர், அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்தவர், ஒரு தமிழ் இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் பால் லாங்குவேஜ்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், தீண்ட தகாத மக்கள், அன்டச்சபிள்ஸ் அண்டு லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்காக அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக அவர் நிறைய போராடினார். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்டச்சபிள்ஸ்க்காக நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ் தொடங்கணும் அப்படின்ற விஷயங்கள்லையும் இவர் முக்கிய ஒரு புள்ளியாக இருந்தால் இவர் வந்து நிறைய சப்போர்ட்டும் பண்ணார். அதை தொடர்ந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து இந்த அன்டச்சபிள்ஸ்க்காக லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து
ஒரு ஃபவுண்டர் அத்வைத ஆனந்தா சபா. ஸோ அத்வைத ஆனந்த சபான்ற ஒரு டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்னு ஒரு ஸ்டார்ட் டெம்பிள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த கீழத்தகாவர்கள் வந்து கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் குரல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் கூடவே ஜான் ரத்திரம் அந்த ஐயத்துதாசர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட்டு தான் திராவிட கழகம். ஸோ இதுக்கு ஏற்பட்ட காலத்தில் அவங்க ஒரு மேக்சின் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த மேக்சின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன். 1885 திராவிட பாண்டியனோட மேக்சினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூமெண்ட்டை ஜான் ரத்னம் சேர்ந்து திராவிட கழகம் ஒன்று உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சபாவை ஒரு அமைப்பு உருவாக்குறது. அது என்ன பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன் சபான்றத 1892 உருவாக்குறாரு. ஸோ இந்த சபாவோட மீட்டிங் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸில் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த ஜாதி மரன்ற விஷயங்களை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சொசைட்டியோட கான்செப்ட் அங்கேருந்து எல்லாமே இந்த பிரச்சனைகள் அடித்தளம் அப்படின்றதுனால அதையும் ஒரு கொஞ்சம் எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார இதழ் ஒன்று யூஸ் பண்ணார். அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன். ஸோ 1907 ஒரு பைசா தமிழன்ன்ற ஒரு வீக்லி ஜேர்னலை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறக்குற வரைக்கும் 1914 இறக்குற வரைக்கும் அந்த மேக்சின் வந்து பப்ளிஷ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதோட ஃபிஃப்த் லெசனு கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. வில் சீ தி நெக்ஸ்ட் திங்ஸ் இன் தி நெக்ஸ்ட் செஷன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.